நம்மளோட ஃபோர்த் யூனிட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் டூல்ஸில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட். ஓகே, ஸோ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தான் அதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போதே பேஜ் நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குது எல்லாமே பார்த்தோன்னா டூல் பார். ஓகே, டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹோம். ஹோம் அப்படிங்கும்போது அதில் கட் காப்பி பேஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்புறம் நியூ ஸ்லைடு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நியூவாக இன்னொரு ஸ்லைடு க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு லே அவுட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதை சூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லைடு நம்மக்கிட்ட இப்படி இருக்குது, கிளிக் ஆட் டு டைட்டில்னு சொல்லிட்டு இந்த லே அவுட்டில். செகண்ட் பாருங்கள், நமக்கு வந்து இப்போ மேலே ஒரு டைட்டில், கீழே இமேஜஸ் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி லே அவுட் மாற்றுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லே அவுட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இதில் நம்ம எதுவுமே வேண்டாம் அப்படின்னா பிளாங்காக கூட நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அப்புறம் இல்லை நம்ம டெக்ஸ்ட்டு நம்ம எதுவும் டைப் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்ட்டு செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன் கொடுக்கறது, கலர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, சைஸு, அது எல்லாமே இதில் வரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட். இதுக்கு புல்லட்ஸு, நம்பரிங்கு அது கொடுக்கறது, அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டு அலைன்மெண்ட்டு கொடுக்கறது, மார்ஜினு, ஸ்பேசிங்கு, காலம் எப்படி பிரிக்கணும், ஸோ அது எல்லாமே இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ட்ராயிங் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது சிம்பிள்ஸ் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்புறம் அதை அரேஞ்ச் பண்ணுறது, பேக் அனுப்பணுமா, ஃப்ரண்ட்டு கொண்டு வரணுமா, ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த ஷேப்புக்கான கலர் ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே ஷேப் ஃபில் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ஷேப் அவுட்லைன், அவுட்லைனுக்கு அப்புறம் ஷேப் எஃபெக்ட்ஸ், 3D எஃபெக்ட்ஸ்லாம் சம்டைம் ஷேடோ கொடுக்கறது எல்லாம் கொடுப்போம்ல, ஸோ அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைண்டு, ரீப்ளே, செலக்ட், எடிட்டிங்காக. ஸோ இது எல்லாமே எதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஹோமில் வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா இன்சர்ட் அப்படிங்கும்போது டேபிள் இன்சர்ட் பண்ணலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணலாம், கிளிப் ஆர்ட்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், ஃபோட்டோ ஆல்பம், அதாவது மல்டிபிள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஷேப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம டேபிள்லாம் கொடுத்து கொடுக்கணும்ல, அந்த டிசைன் பண்ணுவோம் தெரியுமா, இப்போ நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்காக, ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த டயக்ராமேட்டிக்காக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸு என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி டேபிளெலாம் நமக்கு போடுறது, இந்த மாதிரி ஹைரார்க்கிலாம் போடுறது கஷ்டம். ஸோ அதுவே ப்ரீடிஃபைண்டாக இருந்துச்சு, இப்போ இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து தான் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மல்டி கலர்ஸ் வேணும் அப்படின்னா நான் மல்டி கலர்ஸ் கொடுக்கலாம். இல்லை நான் இண்டிவிஜுவலாக போயிட்டு என்ன பண்ணலாம்னா கலர்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணும்போது நார்மல் கலராக இருக்கணுமா, இல்லை திக்காக வேணுமா, ஸோ அந்த மாதிரியான ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே மேலே வரும். ஓகேயா, ஸோ இது வந்து ஸ்மார்ட் ஆர்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதை. ஓகே, இல்லை நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சார்ட். சார்ட் ஏதாவது டேபிள் கொடுத்து அதுக்கு சார்ட் போடணும் அப்படின்னா அதுக்கு சார்ட் யூஸ் பண்ணுவோம். காலம் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், ஏரியா சார்ட்டு, எஸ்ஒய் சேட்டரு, பபிள் சார்ட்டு, எல்லாமே எல்லா சார்ட்டுமே இதில் இருக்கும். ஓகேயா, ஸோ இதை நம்ம இன்சர்ட் பண்ணி டேட்டா வந்து சார்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு, ஹெட்டர், ஃபுட்டர், அப்புறம் வேர்ட் ஆர்ட். நம்ம அலைன்மெண்ட் இந்த இது டெக்ஸ்ட் கலர்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதுக்கு டீஃபால்ட்டாக அவங்களே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்புறம் டேட்டட் டைமு, ஸ்லைடு, ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா இது ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்லைடுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்லைடுக்கான நம்பர் இன்சர்ட் பண்ணலாம். அப்புறம் மூவி, மூவிங்கும் போது இதிலேயே ஒரு வீடியோவை ப்ளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ மூவி ஃப்ரம் ஃபைல் தான் நான் வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ் போது நான் டீஃபாக சொல்லித்தரேன். ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன டூல்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி சவுண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா இது கொடுத்துக்கலாம். ஆடியோ ப்ளே ஆகிறதுக்காக இதை வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாமே நம்ம அனிமேஷன்ஸில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் டேப் என்னன்னு பார்த்தோன்னா டிசைன். டிசைன் அப்படிங்கும்போது பேக்ரவுண்ட் டிசைன்ஸு. இப்போ நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும் அலைன்மெண்ட்டு. ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் கொடுப்போம்ல, ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம் ஸ்லைடுக்கு. இது இல்லாமல் நான் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கலர்ஸு, அப்புறம் அதுக்கு இது கொடுத்துருக்காங்க, ஃபாண்டோட எஃபெக்ட்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஸோ பேக்ரவுண்ட் பாருங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டைல்ஸும் யூஸ் பண்ணி நான் கொடுக்கலாம். ஓகே, இப்போ ஹைட் பேக்ரவுண்ட் கிராஃபிக்ஸ்னால் பேக்ரவுண்டில் என்ன கிராஃபிக்ஸ் இருக்கோ அதை வந்து ஹைட் பண்ணிவிடும். ஸோ அந்த தென் பார்க்கும்போது ஸ்லைடு ஓரியன்டேஷன், போர்ட்ரேட்டில் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமான்னு கொடுக்கலாம். பேஜ் செட்டப், ஓகே, பேஜ் செட்டப் அப்படிங்கும்போது என்ன சைஸில் இருக்கணும், வித்து, ஹைட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிசைன் டேபுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோன்னா நமக்கு அனிமேஷன்ஸ். ஸோ இப்போ அனிமேஷன் பார்க்கும்போது ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ், ஓகேயா, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதை யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வரும். பாருங்கள், நான் வந்து இது ஒன்று கொடுக்குறேன்.
இந்த மாதிரி வருதா இல்லை நம்ம கீழே டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய எஃபெக்ட்ஸ் உண்டு. ஸோ இப்போ ஒரு இது நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கொடுக்கும்போது நான் எந்தெந்த ஸ்லைடுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் கொடுக்குறோன்னா அது சேஞ்ச் ஆகும்போது இந்த எஃபெக்டோட நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் இது இல்லாமல் கஸ்டம் அனிமேஷன் சொல்லிட்டு நம்மக்கிட்டே இருக்குது. கஸ்டம் அனிமேஷன் அப்படிங்கும்போது பர்டிகுலராக ஒரு இதுக்கு கொடுத்து அது நம்ம வந்து கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு குவிஸுக்காக ரெடி பண்ணது இது. இதை பார்த்தீங்க அப்படின்னா நாலு இமேஜை இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கஸ்டம் அனிமேஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்கேனா, அந்த ஆரோ மார்க்குக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அனிமேஷன் நான் செட் பண்ணியிருக்கேன். என்ன அனிமேஷன் செட் பண்ணியிருக்கேன், ரெட் கலரில் கொடுத்துருக்கேனா. ஸோ இப்போ அதை உங்களுக்கு டவுன் பண்ணி காமிச்சா தெரியும். நான் ஆன் கிளிக் பண்ணும்போது அது என்ன பண்ணணும், அது மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு அனிமேஷனும் இந்த ஷேப் ஒன்று இன்சர்ட் பண்ணி இந்த ஷேப்புக்கு ஒரு அனிமேஷனும் கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் ப்ளே நான் கொடுக்குறேன் பாருங்கள். ப்ளே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகுதா? மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுருக்கு? இங்கே இருங்க, இன்னொருத்தரவ கொடுப்போம். மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட், இது அது அடுத்தது பாருங்கள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஸோ இப்போ அந்த இது குறைஞ்சிக்கிட்டே அந்த க்ரீன் கலர் பார் குறையுதா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கஸ்டம் அனிமேஷன். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணணும், இது எல்லாமே பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அதுக்கு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இங்கே நம்ம இது இருக்கு இல்லையா, இங்கே மேலே நாலு கொடுத்துருப்பாங்க, என்ட்ரன்ஸ், எம்ஃபாசிஸ், எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இதில் எது வேணுமோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மோர் எஃபெக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நமக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதை டவுன் ஆரோ கொடுத்து டைமிங் அப்படிங்கும்போது ஆன் கிளிக் பண்ணதும் எவ்வளோ செகண்டில் அது குறையணும். ஓகே, ஸோ அதுக்கான டைமிங்கே கொடுக்கணும். இப்போ இது ஜஸ்ட் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இதை வந்து மூதாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நான் டைமிங் கொடுத்துருக்கேன். ஆன் கிளிக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகணும். ஓகே, எவ்வளோ 30 செகண்ட்ஸுக்கு. ஸோ அப்போ இந்த பாரோட டைமிங் என்ன, 30 செகண்ட்ஸ். ஓகே, 30 செகண்ட்ஸுக்கு அது என்ன ஆகணும்னா அப்படியே மைனஸ் ஆகிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கான எஃபெக்ட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டம் அனிமேஷன். ஓகே, இந்த கஸ்டம் அனிமேஷன் அதே மாதிரி இந்த அனிமேஷன்ஸ் நம்ம ஒரு ஸ்லைட்லேயே இன்னொரு ஸ்லைட் போகிறது கொடுக்குறோம்ல. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா சவுண்டு, ஸ்பீடு எல்லாமே நம்ம வந்து கொடுக்க முடியும். அதை மவுஸ் கிளிக் பண்ணாதான் மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது டைமர் செட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 செகண்டுக்கு 10 செகண்டுக்கு நம்ம கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகிற மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஷோ டேப். ஸ்லைட் ஷோ அப்படிங்கும்போது ஃப்ரம் பிகினிங் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஷோ அப்படிங்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி முடிக்கிறோம் வருதா? ஸோ எண்டு. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி அதேமாதிரி கரண்ட் ஸ்லைட்லேருந்து, இப்போ நான் 10 ஸ்லைடு இருக்குன்னா 3வது ஸ்லைடில் இருக்கேன்னா கரண்ட் ஸ்லைட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுக்கும் டைமிங் செட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்லைட் ஷோ செட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா F5 யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், டேரெக்டாக ஸ்லைட் ஷோ கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் டேப் ரிவ்யூ. ரிவ்யூ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வியூ. வியூவில் இந்த ஸ்லைடுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து நான் தனியாகவே உங்களுக்கு ஒரு வீடியோவாக தரேன், பட் இப்போதைக்கு மட்டும் என்னென்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ சில வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், அந்த வியூஸ் பற்றினது எல்லாமே இதில் வரும். அதுக்கப்புறம் இது லைன்ஸ் ரூல் கொடுக்கறது, அப்புறம் கிரிட் லைன்ஸ் கொடுக்கறது, மார்ஜின், அது எல்லாத்துக்குமே இது வரும் நமக்கு. அந்த விண்டோவில் எவ்வளோ செட்டாக ஃபிட் பண்ணணும், ஜூம் பண்ணணுமா, ஜூம் அவுட் பண்ணணுமா, அப்புறம் எப்படி அரேஞ்ச் ஆகணும், அது எல்லாத்தையும் கொடுக்குறது இந்த வியூஸு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ப்ரெசன்டேஷன் வியூஸ் தான். ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவாக தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாக்ஸிட் பிடிஎஃப். இது வந்து சம் வெர்ஷன்ஸில் இருக்கும், சம் வெர்ஷனில் இருக்காது. அதாவது நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா இந்த ஸ்லைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ மேக்ஸிமம் நீங்கள் ஸ்லைட் ஷேர்லலாம் நீங்கள் பிபிடி டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன்லோட் ஆகிறது எல்லாமே பிபிடியாக இருக்காது, பிடிஎஃபாக இருக்கும். ஸோ அது இதுதான் பண்ணியிருப்பாங்க, கிரியேட் பிடிஎஃப் கொடுத்து இதை அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் இது தான். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிபிடி கிரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஓகேயா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து நம்ம எப்படி அதில் எப்படி ஒரு பிபிடி கிரியேட் பண்ணணும், அதில் என்ன மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.